வெல்கம் டு விஜய் இன்ஃபோ சேனல். இன்றைக்கி சோலார் லைட்டு வித் மோஷன் சென்சார் இருக்கிற ஒரு லைட்டாக தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட்டு 250 ருபீஸ் தான் உங்களுக்கு, 250லேருந்து 220க்குள்ளே கிடைக்கும். இது ஆக்சுவலாக நம்ம வந்து அவுட்டோரில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்க ப்ரொவிஷனே கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து நம்ம இன்டோரில் எப்படி செட் பண்ணலான்ற மாதிரி நம்ம செட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேக் கவர் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சோலார் பேனலை மட்டும் நம்ம தனியாக ஒரு கனெக்டர் கொடுத்துட்டு பில்டிங் அவுட்டரில் எடுத்துன்னு போய் செட் பண்ணிட்டால் நமக்கு தேவையான சார்ஜிங் ஆகிட்டே இருக்கும். எந்த ஒரு பவர் சோர்ஸும் தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மோஷன் டிடெக்ஷனே இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். அது எப்படின்றது காட்டுறேன் நான். ஸோ ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா உள்ள இந்த சார்ஜபிள் பேட்டரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. சார்ஜபிள் பேட்டரிக்கு பாயிண்ட் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் அந்த பேனல்லேருந்து வரும். அந்த போர்டை மட்டும் நம்ம தனியாக ரிமூவ் பண்ணி எடுக்கணும். ஸ்லைடிங் மாதிரி தான் இருக்காது, சின்னதாக ஒரு ப்ரெஸ் பண்ணி நம்ம எடுத்தோம்னா வெளியே வந்துடும். ஸ்க்ரூ ஆப்ஷன் எதுவும் இருக்காது. ஸோ இதை மூவ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் அந்த ஒயரை வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஒயரை வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு சால்டரிங் வச்சு டிஸ்கனெக்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா நமக்கு அந்த சோலார் பேனலில் இருக்கிற அந்த லீடு உங்களுக்கு கட் ஆகிடுதுன்னா திரும்ப யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடும். ஸோ நான் இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துறேன். சின்ன சால்டரிங் வச்சு நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு செப்பரேட்டாக நம்ம ஒரு ஒயரை வந்து கனெக்ட் பண்ணி சோலார் பேனலோடைய லீடோட கனெக்ட் பண்ணிடுறோம். ரொம்ப ஹீட் பண்ணி சால்டரிங் பண்ணாமல் கொஞ்சம் நார்மல் ஹீட்டில் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி ஜாயிண்ட் பண்ணியாச்சு. இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் மட்டும் நம்ம கரெக்டாக அதே லைனில் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். போர்டில் ஆல்ரெடி எது இருந்ததோ அதே ப்ளஸ் அண்ட் மைனஸ் மாற்றாமல் சேம் அதேமாதிரி சார்ஜ் பண்ணணும். ஸோ ரெண்டுத்தையும் ரெண்டு ஒயரை வந்து லைட்டுக்குள்ளேருந்து வர நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் கூட ஒயரோட நம்ம ஜாயின் பண்ணி கனெக்ட் பண்ணிடுறோம். எப்போ இதெல்லாம் வந்து சால்டரிங் பண்ணுறது பெஸ்ட்டு உங்களுக்கு. எல்லாம் லூஸ் கனெக்டில் கரெக்டாக சார்ஜிங் ஆகாது, வோல்டேஜும் ட்ராப் ஆக சான்ஸ் இருக்குது. கையில் கனெக்ட் பண்ணுறதோட சால்டரிங் பண்ணுறது பெஸ்ட். இன்சுலேஷன் டேப் எடுத்து நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிடுறோம் ஜாயின்ஸ் எல்லாம். அதேமாரி சோலார் பேனலில் இருக்கிற அந்த ஜாயிண்டாண்டையும் வந்து ஒரு செல்லோ டைப் இன்சுலேஷன் டைப் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கட் ஆகாத அளவுக்கு கரெக்டாக இருக்கும், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த லீடு வந்து ரொம்ப டெடிகேட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக கட் ஆக வாய்ப்பு இருக்குது மூமெண்ட்டில். ஸோ ஒயரை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இன்சுலேஷன் டைப் வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த போர்டு ரெடியான பிறகு நமக்கு எங்கே வேணுமோ நம்ம பில்டிங்குடைய அவுட்டரில் எங்கே வந்து சன்லைட் நல்லா போடுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம
ஒயரை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். லைட்டை மட்டும் நம்ம இன்டோரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டால் உங்களுக்கு சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து அந்த லைட்டுடைய அவுட்டர் கவர் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். வேறு எதுவும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது இருக்காது. வேறு அந்த சோலார் பேனல் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு ஒரு செப்பரேட்டாக ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணி நமக்கு தேவையான இடத்துல சார்ஜ் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு லைட்டை மட்டும் நமக்கு எங்கே வேணுமோ இன்டோரில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். மெயினாக இது ஸ்டேர் கேஸில் செட் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப யூஸ் ஆகும். நான் இப்போ அப்படி தான் செட் பண்ண போகிறேன். நான் ஸ்டேர் கேஸில் உங்களுக்கு வந்து நடந்து வரும்போது மட்டும் லைட் எரியாமல் இருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அதே நேரத்துக்கு நம்ம சார்ஜ் ஆகணும், அதுக்காக அந்த போர்டை மட்டும் நம்ம தனியாக ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒயர் எடுத்து நம்ம வெளியே கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்தமாரி அதுக்காக நம்ம ஒரு தர்மாகோலை இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அந்த போர்டை நம்ம சோலார் பேனல் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பில்டிங் அவுட்டரில் செட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு டபுள் டைப்பை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் வால் மவுண்டிங்காக. இது பெருசாக எதுவும் வெயிட் இருக்காதுன்றதுனால நமக்கு ஜஸ்ட் இந்த டபுள் டைப் போதும். வேறு எதுவும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சிவரில் ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூணு டைப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதேமாதிரி சோலார் பேனலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டேப்பராக இருக்கிற இடத்துல டபுள் டைப் போட்டு வரும். ஸோ தர்மாக்கோல் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக தான் கட் பண்ணியிருப்போம். பேனல் போர்டில் வந்து சன்லைட் கரெக்டாக படணுன்ற மாதிரி அதே ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். அங்கேயே மூணு டைப் அடிச்சுட்டு அங்கே வந்து நம்ம சோலார் பேனல் வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுறோம். இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம ரிமூவ் பண்ண சோலார் பேனலை ரிமூவ் பண்ண இடத்துல இன்சுலேஷன் டைப் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஹோல் வந்து நம்ம போட்டிருக்கிறோம். ஆல்ரெடி அதில் ஹோல்ஸ் இருக்கும். பட் நம்ம வந்து அது நம்ம ஒயர் லாக் இருக்குங்க இல்லையா, ஒயருடைய ஒயர் டேக்கில் இருக்கிற இந்த சின்ன நெயில் அதை வச்சு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வெயிட் அதிகமாக இருக்காதுன்றதுனால நமக்கு இந்த சின்ன நெயில் போதும் நமக்கு வாலில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ரொம்ப பெருசாக அதுக்கு வந்து ராணி அடித்து நம்ம மாட்டணும்னு அவசியம் இருக்காது. ஸோ ஒயர் லாக்கில் இருக்கிற அந்த சின்ன ஒரு நெயிலேருந்து எடுத்து ஹோல் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒயர் கொடுத்து சார்ஜபிள் டிவைஸை தனியாக நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து லைட்டு எங்கே நம்ம இன்டோரில் நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அதோடைய லொக்கேஷன் நம்ம பார்த்துக்கிட்டு இப்போ நான் வந்து ஸ்டேர் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் படிக்கட்டான இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அந்த ஆணி சின்ன நெயில் வந்து நம்ம அடித்து வாலோட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் இன்ச் நெயில் இருந்தால் போதும் அதுக்கு. இப்போது சோலார் பேனல் ஃபிக்ஸ் பண்ண அந்த தர்மாக்கோலை வந்து நமக்கு எங்கே அவுட்டோரில் நல்ல வெளிச்சம் வருமோ சன்லைட் படுற மாதிரி நம்ம அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் டபுள் டைப் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஒட்டிட்டு வேண்டியது தான். உங்களுக்கு டெரஸில் ப்ரொவிஷன் இருக்கிற மாதிரி இருந்தால் டெரஸில் கூட நம்ம வந்து ஒட்டி விட்டுறலாம் டாப்பில். செட் பண்ணியாச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டே டைமில் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும்.
நைட் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மோஷன் சென்சர் ஆக்டிவேட் ஆகி எப்போல்லாம் வந்து மூமெண்ட் வருதோ லைட்டாக ஆன் ஆக மறுச்சோம். இது மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 4 to 5 hours வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் நிற்கிது. ஸோ நைட் ஒரு மிட் நைட் வரைக்கும் உங்களுக்கு வந்து யூஸாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் டிடெக்ஷன், நம்ம பக்கத்தில் நடந்து போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைட் எரியுது. ஃபிக்ஸ் பண்ண பிறகு திரும்ப ஆட்டோமேட்டிக்காக அது லைட்டும் ஆஃப் ஆகிடும். உங்களுக்கு எந்த ஒரு டிடெக்ஷன் இல்லாமல் ஆள் யாரும் பக்கத்தில் இல்லாத போது ஒரு 1 minutes உங்களுக்கு வந்து 30 seconds உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இது வந்து யாராச்சும் ஒரு சேஃப்டி ப்ரொவிஷன் மாதிரியும் இருக்கும். யாராவது அன்அத்தரைஸ்ட் யாராவது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆன் ஆகும்போது நம்ம கொஞ்சம் அலர்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது, ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.